கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 2018 மேரேஜ் ஆச்சு. மேரேஜுக்கு முன்னாடியே எனக்கு பிசிஓடி இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு தைராய்டும் வந்துருச்சு. ஸோ ஜென்ரல் சேயிங் என்னென்னா, பிசிஓடி தைராய்டு இருக்கும் போது குழந்த அவ்வளோ சீக்கிரமாக பிறக்காது அப்படின்ட்டு. பட் ஆனால் எனக்கு வந்துட்டு அப்போத்துலேருந்து, எப்போ நான் இது ரெண்டுத்தில் டயக்னோஸ் ஆனானோ அப்போத்துலேருந்து நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணேன். இந்த மாதிரி நேச்சுரல் விதத்தில் எனக்கு வந்துட்டு ப்ரெக்னென்சி வரணும்ன்ட்டு. ஆனால் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் மீட்டிங்க்கு நான் வந்தேன் 2018. அப்போ வந்து நான் ப்ரேயர் பண்ணேன். அப்போ அங்கிள் சொன்னாங்க, யார் யார் வந்துட்டு ப்ரெக்னென்சிக்காக வெயிட் பண்ணுறீங்களோ நேச்சுரல் ப்ரெக்னென்சிக்கு, இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது, இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் பையன். ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது பேபி நல்லா இருக்குது, கரெக்டாக யூட்ரஸில் தான் இருக்குது. ஸோ அது நேச்சுரல் ப்ரெக்னென்சின்னு சொன்னாங்க. ரெண்டாவது வந்து அற்புதம் வந்து என்னோடய செகண்ட் டெலிவரிக்கு. இவன் பிறந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்ச நாள் கழித்து ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக் வந்துச்சு. ஸோ என்ன சொன்னாங்க, நேச்சுரல் ப்ரெக்னென்சி, இன்கேஸ் நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்கன்னா வந்துட்டு அது நேச்சுரலாக முடியாது, லேப்ரோஸ்கோபி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த டியூபில் பிளாக்கை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆக முடியும். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப பெயின் இருந்துச்சு. ரொம்ப டாக்டர்கிட்ட போனால் ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 2022 ஃபெப்ரவரியில் வந்துட்டு எனக்கு ப்ரெக்னென்சி ரிசல்ட் பாசிட்டிவ் வந்துச்சு. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், எனக்கு இது வந்து டியூபல் ப்ரெக்னென்சியாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அங்கிள் சொன்னார், இந்த மாதிரி ஹெவன்லேருந்து எது வந்தாலும் அது ஒரு பிளெஸிங்காக தான் முடியும்ன்ட்டு. ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது ரிசல்ட் வரும்போது டாக்டரே ஷாக் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி இது வந்து ரொம்ப பாசிபிள் இல்லை, ஃபெலோப்பியன் டியூபோட ஒரு நேச்சுரல் ப்ரெக்னென்சி பாசிபிளே இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ நான் ப்ரேயர் பண்ணது அங்கிளோட வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி எனக்கு அந்த டைமில் என்ன சொன்னாங்க, சர்ஜரி, எனக்கு சிசர் இருந்தாச்சு, சர்ஜரி பண்ணும் போது உனக்கு உங்களுக்கு வந்துட்டு ஃபெலோப்பியன் டியூபையும் பிளாக் பண்ணது எடுத்துடலாம் அப்படின்னாங்க. பட் ஃபார் மை சர்ப்ரைஸ் அண்ட் எவ்ரிபடி சர்ப்ரைஸ், எனக்கு வந்து அந்த ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் வந்து நேச்சுரலாகவே மறைஞ்சிடுச்சு. எனக்கு லாப்ரோஸ்கோபி கத்தக்கூடிய பாக்ஸத்தை நமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பெங்களூர் ஜெயநகர்லேருந்து வரோம். போன வருஷம் April 2nd நாங்கள் இங்கே ப்ரேயருக்கு வந்திருந்தோம். அப்போது ஸ்டீஃபன் ஐயாக்கிட்ட எங்கள் அண்ணாவது எங்கள் அண்ணிது ஃபோட்டோ வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 9 ஆகி கூட குழந்தை இல்லாத இருந்துச்சு. இப்போ அதே April 2nd எங்கள் அண்ணனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குது. அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்கு நன்றி. நான் வந்து மும்பையிலேருந்து வரேன். 7 எனக்கு குழந்தை இல்லை. லாஸ்ட்டு April நான் இங்கே வந்தேன். நான் எந்தோரும் ஹாஸ்பிட்டலுக்கோ போயிருந்தேன். IUI, IVF என்னென்னவோ ட்ரை பண்ணியிருந்தேன், எதுவுமே எனக்கு சக்ஸஸ் ஆகவே இல்லை. லாஸ்ட்டாக இங்கே வந்தேன், அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க. ஐயா எனக்கு லாஸ்ட்டாக எனக்கு கையில் ஒரு வசனம் கொடுத்தாரு, கர்த்தர் உனக்கு கர்ப்பப்பையில் கொடுத்துட்டாரு, நீ பத்திரமாக பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொன்னால் இந்த வசந்தை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னார். இதை பிடிச்சிட்டு தான் நான் பாம்பேக்கு போயிருந்தேன். அந்த மந்த்தே நான் கன்சீவ் ஆகிட்டேன் நான். இப்போ எனக்கு December பாப்பா பிறந்துட்டாங்க. ஒரு அழகான குழந்தையை கொடுத்து இந்த பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? வாசிக்கலாம் ஒரு அருமையான வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29:5-7 உள்ள வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து அதிலே குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும்.
அதே அதிகாரத்தினுடைய அடுத்தடுத்த வசனங்களை வாசிட்டு இருக்கும் பொழுது எரேமியா அதே 29:11 வசனம் சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அநேக காரியங்களை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவுகளை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி இன்றைக்கு ஞாபகமாய் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அவைகள் ஒரு நாளும் தீமைக்கு ஏதுவானதாய் முடியாமல் சமாதானத்திற்கும் நன்மைக்கு ஏதுவானதாய் முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஸோ நீங்கள் எந்தெந்த காரியங்களை நினச்சி பயந்துட்டு இருக்கிறீங்களோ இன்றைக்கி அந்த காரியத்தில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தீமை கண்டிப்பாக அவங்களுக்கு நன்மையாய் மாறும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நல்ல முடிவு நிறைய காரியத்தில், ஆண்டவரே என் பிள்ளைக்கு திருமணம் வச்சுருக்கிறேன், எனக்கு பணம் கொஞ்சம் பத்தலை, எனக்கு நிறைய கடங்காரம் இருக்கிறான், இதை வாங்கி அவனுக்கு கிடச்சிடணும், அதை வாங்கி இவனுக்கு கிடச்சிடணும், எனக்கு இந்தெந்த இடத்துல இந்த பணம் வர வேண்டியது இருக்குது, இதெல்லாம் வரல, எல்லாமே அங்கங்கே மாட்டிட்டு ஸ்டக்காகி கிடக்குது, இதெல்லாம் வந்தால் நல்லா இருக்குமேனு எல்லோரும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருப்பீங்க. இது வந்தால் இதை வச்சு இதை பண்ணிடலாம், இதை வந்தால் இதை வச்சு இதை பண்ணிடலாம். ஆனால் ஒரு இடம் மிஸ் ஆகிடுச்சுன்னா எல்லாமே மிஸ் ஆகிடும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியத்தை எல்லாம் இன்றைக்கி நானே உங்களுக்கு முன்ன நின்று மூவ் பண்ணி விடுவேன். நிறைய பேர் நிற்கிற இடத்துல ஸ்டக்காகி நிற்கிறீங்க, அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியாமல் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை உன்னை நகர்த்தி அழகாக அவனை உயர்த்தி கொண்டு போவேன்னு சொல்கிறார். ஆமேன். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் கற்பத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைக்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு தான் வந்திருக்கிறார். ஆமேன். அவைகள் என்ன பண்ணுமோ அவங்களுக்கு வளமான எதிர்காலம் அப்படின்னா இங்கிலீஷில் பிரைட்ஃபுல் ஃப்யூச்சர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்களில் ஒரு வளமான எதிர்காலம் இருந்து எல்லாத்தையும் நீங்கள் ஸ்பாயில் பண்ணியிருக்கலாம். இப்போ மேலே ஓகோன்னு இருந்துட்டு இன்றைக்கி ஒன்றும் இல்லாத நிலைமைக்கு வந்திருக்கலாம். மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க விரும்புகிறார். உங்களுக்கு வளமான ஒரு எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களோடு வந்திருக்கிறார். அப்படின்னா நிறைய நல்ல காரியங்கள்லாம் குடும்பத்தில் நடக்க போகுதுன்னு அர்த்தம். நல் வாழ்வின் திட்டங்கள். இப்போ பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் கேடுபாடு உண்டாக்குகிற திட்டங்களோட நிறைய பேர் பிளான் பண்ணி இருப்பாங்க. சொந்தக்காரன் இருப்பான், அக்கம் பக்கத்தில் இருப்பான், கூட வேலை செய்கிறவன் பொறாமையோடு இருப்பான். ஆனால் அதை எல்லாத்தையும் ஆண்டவர் அடித்து மட்டம் தட்டி கீழே போட்டுட்டு ஆண்டவர் சொல்லுகிற நல் வாழ்வின் திட்டங்களை உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறார். அல்லேலூயா. என்னெல்லாம் நல்லது நடக்க போகுதுன்னு மேலே 2-3 பட்டியல் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதில் முதல் ஆசீர்வாதம் என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் வீடுகளை கட்டி அதிலே குடியிருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதான் சொன்ன புது வாழ்வு. ஆண்டவர் சொல்லிட்டார் உங்களுக்கு வீடுகளை கட்டி புது வீட்டில் உங்களை கொண்டு போய் குடி வைப்பேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. வீடுகளை கட்டி அதிலே குடியிருப்பீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் ஒரு நாள் இப்படி தான் தாவீதை கூப்பிட்டு தாவீதனிடத்தில் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி விடுறார், நாத்தான் என்று அவனுடைய பெயர். தாவீதை பார்த்து நான் சொல்கிறத போய் சொல்லினார். என்னன்னு கேட்டால், தாவீதே உனக்கு நான் ஒரு வீடு கட்டுவேன் என்று சொல்லுகிறார். உனக்கு நான் ஒரு வீடு கட்டித்தர தீர்மானிச்சிருக்கிறேன். ஒருவேளை பெற்றோர்கள் எனக்கு மூணு பிள்ளைகளுக்கும் ஒரே வீட்டில் 3 பெட்ரூம் கட்டிகிட்டு இருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆளுக்கு வந்து அவங்க வந்து தங்கினாங்கன்னா ஆளுக்கு ஒரு ரூம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி கொடுக்க மாட்டார். உனக்கு 3 பிள்ளைங்கன்னா 3 பேருக்கு தனித்தனியாக வீடு, 5 பிள்ளைங்க இருக்காங்கன்னா 5 பேருக்கும் தனித்தனியாக ஆண்டவர் வீடு கட்டி கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் பொய் சொல்கிற தேவன் அல்ல, அவர் சொன்னதை சொன்னபடி செய்கிறவர், அவர் வாக்கு மாறாத ஆண்டவர் என்று வேதம் சொல்கிறார். அப்போ அதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கி செய்ய ஆரம்பிச்சிருவார். ஆண்டவர் சொல்லியிருக்கார்ல, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பமேட்டிலிருந்து உயர்த்தி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்க்கிறவர் உனக்கு கண்டிப்பாக அந்த காரியத்தை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து ஆதாமுக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு கிஃப்ட் என்ன தெரியுமா? அவனை படைச்சி அவனுக்கு முதன் முதல்ல ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட் என்னென்னா, அவனுக்கு மனைவி கொடுக்கறதுக்கு முன்னாலேயே அவனுக்கு ஒரு வீடை தான் கிஃப்ட் பண்ணார்.
ஆமேன். வேதம் சொல்லுகிறது, கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தான் உருவாக்கின மனுஷனை அங்கே கொண்டு போய் குடி வச்சாராம். அப்படின்னா அவனுக்கு தோட்டம் துறவுகளோடு ஒரு அழகான வீட்டை ஆண்டவர் கொடுத்தார். உங்களுக்கும் அப்படியே தருவார். ஆமேன். ஆமாம். ஒருவேளை நீங்கள் லீஸில் இருக்கலாம், இல்லைன்னா வாடகை வீட்டிலே இருக்கலாம், வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்படலாம். வாடகை கொடுக்க கஷ்டப்படுற பிரதர், நான் எங்கள் பிரதர் பெருசாக வீடு கட்டுறது? ஆண்டவர் கட்டி தருவார், நீங்கள் எதுக்கு கட்டணும்? நீங்கள் நல்லா உண்மை உத்தமமாக ஆண்டவர்கிட்ட உழைச்சிங்கன்னா ஆண்டவர் கட்டி தருவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலே தரித்திரமும் வறுமையும் பஞ்சமும் தலைவிரிச்சு ஆடி இருக்கலாம். இன்னைக்கு பிறகு ஆண்டவர் ஒரு புதிய வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமேன். நெகேமியா 9:25 சொல்லுகிறது, அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டி கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் சுதந்தரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து ஆண்டவருடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டாருன்னா அந்த வீட்டில் நீங்கள் செல்வமாக எப்படி வாழ்வீங்களாம்? புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்வீர்கள். ஆண்டவர் வீடை கொடுத்துட்டு அங்கே போய் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உங்களை வைப்பாரா? வைக்க மாட்டார். ஆனால் சிலர் சொல்லுவாங்க, வாடகை வீட்டில் இருக்கும்போது கூட நான் நல்லா இருந்தேன் பிரதர், சொந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்வாங்க. அது எப்படிப்பட்டவர்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இருக்குன்னா, ஆண்டவர் கொடுக்கறதுக்கு முன்னால் காலத்துக்கு முன்னால் இவங்களே வலுக்கட்டாயமாக, என் அண்ணன் வீடு கட்டியாச்சு நான் கட்டணும், எங்கள் அக்கா கட்டியாச்சு நான் கட்டணும், எங்கள் மாமா வீடு கட்டியாச்சு நான் கட்டணும். எப்போவுமே நிறைய பேர் அப்படியே அடுத்தவங்க கட்டியாச்சு நான் கட்டணேன்னு நீங்கள் முந்திக்கிட்டீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. ஆனால் ஆண்டவராக கட்டி கொடுத்தா நீங்கள் பாட்டு கூலாக இருக்கலாம், தேவைகளை சந்திப்பார். அந்த வீடை யாரும் சீஸ் பண்ணவும் முடியாது, லோன்காரன் வந்து அதில் எந்த விதமான போர்டும் ஒட்டவும் முடியாது. ஸோ தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் கொடுக்கறது வரைக்கும் பொறுமையாகவும் காத்திருக்கணும், ஆனால் அதே நேரத்தில் ஜெபத்தோடு இருக்கணும். தாவீது என்ன பண்ணான், அவன் காதுக்கு உனக்கு வீடு கட்டுவேன்னு சொன்ன உடனடியாக அவன் சும்மா இருக்கலை. டெய்லி வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஒரு வீடு கட்டுவேன் என்று என்னுடைய செவிக்கு வெளிப்படுத்தினபடியினாலே தைரியமாக உங்களிடத்தில் நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறான். அப்படின்னா ஆண்டவர் நல்ல காரியத்தை சொல்லிட்டாருன்னா அதுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆண்டவர் குறித்த நேரத்தில் அந்த வீடை கட்டி கொடுத்து, அது எப்படி இருக்குமா, அரணான பட்டணங்கள் அப்படின்னா நல்ல பாதுகாப்பான வீடாக இருக்கும், நல்ல பாதுகாப்பான வீடு. ரெண்டாவது, அது சகலவித உடைமைகள் நிறைந்த வீடு. அப்படின்னா ஃபுல் ஃபர்னிஷ்டு ஹவுஸ் ஆண்டவர் தருவார். எப்படிப்பட்ட வீடு? ஃபுல் ஃபர்னிஷ்டு. நீங்கள் வீடை கட்டிட்டு ஒரு சேர் வாங்கி போட முடியலை, ஒரு சோஃபா வாங்கி போட முடியலை, ஒரு ஃப்ரிட்ஜ் வைக்க முடியலை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் ஆண்டவர் அழகாக செட் பண்ணி பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்துதான் செய்வார். அப்பா அம்மா வந்து பிள்ளைகளுக்கு வீடு கட்டி கொடுக்குறத பார்த்துருக்கீங்களா? அவங்க வீடை கட்டி கொடுத்துட்டு அவங்களுக்கு அந்த வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களை வாங்கி வச்சுருவாங்க. அப்போ உலக பிரகாரமான ஒரு அப்பா அம்மாவே அப்படி செய்யும் பொழுது பரலோக அப்பா எவ்வளோ அழகாக அவங்களுக்கு டிசைன் பண்ணி வச்சுருப்பார், எல்லாம் தருவார். ஆனால் கொஞ்சம் டிலே ஆகுது. என்ன டிலே? ஆண்டவர் உங்களுக்காக குறித்திருக்கிற நேரம் வருகிறது வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருந்து நம்ம வாங்கிக்கணும். எப்போ ஆண்டவர் கொடுப்பாருன்னா, எப்போ இந்த வீடை கொடுத்தா நீங்கள் அதை தக்க வச்சுக்க முடியுமோ அப்போ தான் ஆண்டவர் கொடுப்பார். ஆமாம், அது ஒரு நாளும் நீங்கள் அதை உதாசீனப்படுத்தி நீங்கள் அதை வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்றதில் ஆண்டவர் ரொம்ப கவனமாக இருப்பார். ஆமேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நான் இன்றைக்கி எனக்கு ஒரு வீடை கட்டி கொடுத்தீங்கன்னா நான் அதை அழகாக வச்சு பராமரிப்பேன், அழகாக வச்சு நடத்துவேன் ஆண்டவரே, நீங்கள் அதை உண்மை உத்தவமாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். தாவீதுக்கு அதே போல் ஆண்டவர் வீடு கட்டி கொடுத்துட்டார். அதுக்கு பிறகு அவன் சொல்கிற, ஆண்டவரே நீ அடியானுக்கு கட்டி கொடுத்த இந்த வீடு எப்போதும் உமக்கு முன்பாக இருக்கும்படி இதை ஆசீர்வதித்தரலாம் என்று சொல்லுகிறான். அப்படின்னு என்னென்னா, ஆண்டவர் ஒரு வீடு கட்டி கொடுக்க போகிறார், அந்த வீட்டில் ஆண்டவர் அருவறுக்கிற காரியத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடாது. அது எப்போதும் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கும்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானுக்கு கட்டித்தந்த வீடு என்னென்றேக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் இங்கே வரணும். தகாத வருமானம் வேண்டாம், லஞ்ச பணங்கள் வேண்டாம்,
முறைகேடான வருமானங்கள் வேண்டாம், ஆண்டவரே நீங்கள் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். அப்போ தான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அதனால் தான் வேதம் சொல்கிறது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் பெற்ற ஜனம். ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் ஒரு நிமிடம் எழும்பி நின்று அப்படியே ஒப்பு கொடுப்போமா. கடந்தவைகளை நினைக்கவும் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ புதிய காரியத்தை நான் உனக்கு செய்கிறேன். அது இப்பொழுதே தோன்றும், இந்த நிமிஷத்தில் தோன்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு வந்திருக்கிற நல்ல முடிவுகளை உங்களுக்கு கொடுக்க, உங்களுக்காக நான் நல்ல திட்டங்களோடு வந்திருக்கிறேன். உங்களுக்காக புதிய திட்டங்களோடு நான் வந்திருக்கேன் மகளே. அது நல்வாழ்வின் திட்டங்கள், வளமான எதிர்காலத்தை கொண்டு வருகிறேன். நம்பிக்கை கொடுக்கக்கூடிய திட்டங்கள் என்றே உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். சொன்னபடி செய்வார். அப்பா, வயல்களை உண்டாக்கி திராட்சை தோட்டங்களை நாட்டுவீங்கன்னு சொன்னீங்களே, நீங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டி சந்தோஷமாக குடியிருப்பீங்கன்னு சொன்னீங்களே, எந்தெந்த பிள்ளைங்க? ஆண்டவரே, எனக்கு குடியிருக்க ஒரு சொந்த வீடு இல்லை, வாடகை கூட கொடுக்க முடியாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப வேதனைப்படுறேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு சொந்த வீடு தாங்க ஆண்டவரேன்னு கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு நான் உனக்கு ஒரு வீடு கட்டுவேன் என்கிற வார்த்தையை ஆண்டவர் சொல்லிட்டீங்கப்பா. எந்த ஊரில், எந்த இடத்துல, எந்த தெருவில், எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் என் பிள்ளைகளுக்கு வீடோ அந்த இடத்துல இவங்க பேரை சொல்லி இப்பொழுது கொடி நாட்டப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளுடைய பெயரை எழுதி அந்த இடத்துல ஆண்டவர் கொடி நாட்டிட்டு இதுக்கு மேலே யாரும் அதை சுந்தரிக்காத படிக்க என் பிள்ளைகளுக்காகவே அதை நிர்வகித்திருக்கிறபடியினால் உங்களுக்கு நன்றி அப்பா. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14 ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy, Certification in Media Technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography,
வீடியோ எடிட்டிங், ப்ரைஸ் லார்ட். I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் 7824850999 or visit our website at www.genesiscreations.in.